ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மோஸ்ட்லி புடலங்காய் வச்சு கூட்டு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி புடலங்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க புடலங்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்தும்போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயம் நல்லா பேபி பிங்க் கலர் அளவுக்கு மாறினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இன்னும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்தது போல் எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றது ரொம்ப முக்கியம், அதுதான் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் ருசி சேர்த்தும். அப்பப்போ கலந்துட்டு பாருங்கள். நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்திருக்கேன், வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருங்கியிருக்குன்னு. இதில் 1/2 கிலோ புடலங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். காய் சேர்த்து வேக வைக்கும் போதே மசாலாவை போட்டுக்கணும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். காய் வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்திக்கலாம், அப்படின்னா காயில் மசாலா பிடிக்காமல் போயிடும். அதனால் வேக வைக்கும் போதே மசாலாவை போட்டுட்டு வேக வச்சோம் அப்படின்னா காய் சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காயோட சேர்த்தி மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டு காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். புடலங்காய் நல்லா வேக வைக்கணும், இல்லாட்டினா சாப்பிடும்போது கரகரன்னு இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்திருக்கிறோம். காய் நல்லா வெந்து வரும்போது தண்ணியும் நல்லா வத்தி வரும். 20-லிருந்து 25 நிமிஷம் காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது இதை வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட புடலங்காய் வந்து வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு வைத்துக்குங்க. எனக்கு புடலங்காய் நல்லாவே மாவு போல் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 5 நார்மல் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடியே புடலங்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு போல் மசியறது மாதிரி நல்லா வெந்து வரும். தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்குங்க, பத்தலைனா போட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்துட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலாவும் நல்லா சேர்ந்து எண்ணெயும் மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 எலுமிச்சை சைஸ் புளி நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். குழம்புல தக்காளி போட்டதுக்கு அப்புறமிருந்தே சிம்லேயே வச்சு தான் நம்ம நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும். இப்போ புளி தண்ணியும் ஊற்றியாச்சு, சிம்லேயே நல்லா குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது போல் செய்யும்போது நல்ல உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சுட சுட இட்லி தோசை சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். நீங்களும் இது போல் புடலங்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.